இந்த வீடியோவில் வந்துட்டு பிளவுஸ் வந்து நம்ம எம்ப்ராய்டரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு வந்து எம்ப்ராய்டரி வந்துட்டு வீப்பட்டி வைக்கிற இடத்துல ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நம்ம எப்படி வந்து வீப்பட்டி வைக்க முடியும்? அதாவது நம்ம என்னதான் நம்ம ஒன் சைட் ஃபுட் யூஸ் பண்ணால் கூட வீப்பட்டி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற மூணு பட்டனும் பிரச்சனையே இருக்காது, நம்ம வாட்டுக்கு டக்கு டக்குன்னு வச்சு விட்டுடலாம். டபுள் சைட் ஃபுட் யூஸ் பண்ணாலும் சரி, சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணாலும் சரி, அதுவே மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கீழ் லாஸ்ட்டும் நம்ம சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து கொடுக்காது துணியை. ஸோ இழுத்தும் கொடுக்காது, அதுவும் இல்லாமல் அந்த ஃபுட் வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பீட்ஸ்லாம் பட்டுட்டு பீட்ஸ் உடையும், இல்லை அப்படின்னா ஊசியில் மாட்டும், டக்குன்னு துரி வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி திரும்பிக்கும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஃபினிஷிங் சூப்பராக பக்காவாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ண பிளவுஸ்க்கு நம்ம எப்படி வீப்பட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்களோட அளவுலேருந்து கரெக்ட் லைனுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக அஞ்சு ஹூக் வைக்க போகிறோம் இல்லையா, அது வந்து கீழேருந்து நாலு ஹூக்கை மட்டும் வீப்பட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டேன், நான் வந்து அஞ்சு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று சென்டரில் மூணு, அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மார்க் பண்ணுவீங்கல்ல, நான் என்னோடய ஸ்டைலில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழேருந்து ஒரு நாலுக்கு மட்டும் நம்ம வந்து வீப்பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் அடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம திருப்பி திருப்பி அடிக்கும்போது தான் நமக்கு துணி வளைஞ்சு கொடுக்காது, நீட்டாக வராது தையல், அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சி விட்டுட்டேன், அப்போ வந்து அந்த இடத்துல வீ கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஹூக் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், கீழே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஐ மாட்டுவோம்ல, நூல்லையே வந்துட்டு ஹூக் மாட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று மாட்டுவோம் வீப்பட்டிக்கு பதிலாக. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேலேயும் வச்சிடலாம். இப்போ கீழே வச்சுருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஹூக் மாட்டுறதுக்கு, அதாவது பிளவுஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா டைட் பண்ணுறதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா மாட்டுவோம். ஸோ அதை வந்துட்டு மேலே மாட்டிக்கலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னென்னா போட் நெக் பிளவுஸ் தைக்கிறப்பவும் சரி, போட் நெக்னால் நல்லா மேலேருந்து பிளவுஸ் வரும்ல, அப்போ வந்துட்டு ஹூக் மாட்டுவோம், மேலேருந்து ஹூக் மாட்டிட்டு வருவோம், அதுக்கும் வந்துட்டு இந்த ஐ வைக்கலாம், ஐ ஹூக்குன்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம். பேக்கில் வந்து ஹூக் வைக்கிறீங்க அப்படின்னால் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம், அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதாவது நல்லா வைக்க தெரிஞ்சு நல்லா டைட்டாக வைக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஹூக் மாட்டினா நல்லாயிருக்கும். நீங்கள் இது தானே வைக்கிறோம், நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குதுன்னு லூஸாலாம் வைக்கக்கூடாது, நல்லா தைச்சு பழகினதுக்கப்புறமா இந்த ஐப்பட்டி வைக்கும்போது ஐ ஹூக் வைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எம்ப்ராய்டரி பிளவுஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷோல்டரில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான், ரெண்டு சைட்லேயும் டிசைன் வரும், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் டிசைன் வரும், ஜாயிண்ட் ஆகும் ரெண்டு டிசைனும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒன் சைட் ஃபுட் யூஸ் பண்ண, என்ன தான் ஒன் சைட் ஃபுட் யூஸ் பண்ணாலும் அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணவே முடியாது. சப்போஸ் நல்லா தெரிஞ்சவங்க யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க, என்னால் ஜாயின் பண்ண முடியாது. பட் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையில் தைச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான், கீழே பார்டரில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன தான் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணால் கூட சைடில் கூட பிரச்சனை இருக்காது, ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கையில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு மெஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு கையில் ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரே கண்டினியூஸ்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ப்ளவு, இது வந்து முடிச்சு தைச்சு முடித்த ப்ளவுஸ், இது எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.